வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான குக்கீஸ். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கப்பு பட்டர் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் நான் சுகர் பவுடரை எடுத்து சளிச்சிக்க போகிறேன். உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதாவது சாஃப்டாக வரணும், எல்லாமே கலந்து. இந்த டைமில் நான் மைதா சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு. இது வந்து நான் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போது இதில் வந்து தண்ணி பால் அந்த மாதிரி எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க. இதை நம்ம ரெண்டாக நான் கரெக்டாக ஈவனாக நான் எடுத்துக்க போகிறேன், ரெண்டு பாகமாக. இப்போ வந்து வெனிலா ஃப்ளேவரை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பார்ட்டில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்க்குறேன். இது சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது ரெண்டு பாகமாக எடுத்துகிட்டு இது நம்ம நல்லா ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக பிசைஞ்சு நல்லா ரோல் பண்ணணும். நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கோலி சைஸு, இல்லைன்னா அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸு, அந்த சைஸுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெனிலா ஃப்ளேவர் அந்த அதையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம், கையிலே உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து அந்த ஒரு ஒரு பீஸையும் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை மூணுத்தையுமே நான் இந்த மாதிரி சேர்த்து வைங்க. இந்த மூணு பால்ஸ்க்கும் நடுவில் நம்ம கோகோ மிக்ஸ் பண்ணால் இதையும் சேர்த்து டீம் நல்லா ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு உருட்டிட்டிங்கன்னா ஷேப் அந்த ஷேப் மாறிடும், அந்த டிசைனும் மாறிடும். அதாவது எல்லாமே ஜாயிண்ட் ஆகணும், அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இதை செய்கிறதுக்கு. ஏன்னா அந்த டிசைன் பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததால் அது இன்னும் செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். சின்னவங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ ஒரு நான் ட்ரேயில் இதை எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 25 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டு, உடனே நீங்கள் கை வச்சிடாதீங்க, ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஏன்னா பட்டர் நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதால நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், உடைக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.